Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல குழந்தை பாக்கியம் தரும் செவ்வாழை பழம் எப்படி சாப்பிடுறதுன்றத ஷேர் பண்ண போறேன். நீங்க ரொம்ப வருஷமா பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப கண்டிப்பா இது ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் இந்த ரிசல்ட் இந்த இதை ஃபாலோ பண்ணி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இதை நீங்க ஒரு மாசம் ஃபாலோ பண்றப்பயே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயம் சொல்ல போறேன். வாழைப்பழங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்லையா? எல்லா வாழைப்பழத்தை விட செவ்வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அவங்க வீக்லி ஒரு டைமாச்சும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றப்ப அவங்க வீட்டு அவங்க உடம்புல எல்லா சத்துக்களும் கிடைக்கும், குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்களும் கண்டிப்பாக உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க, கரெக்டாக இருந்தீங்கன்றப்போ உங்களுக்கு ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும், மாதவிடாய் கரெக்டாக ஆகும், பிளட் ஃப்ளோ மாதவிடாய் ஆகிறப்போ ஒரு சில பேர் ரத்தப்போக்கெல்லாம் சரியாக வரவே வராது. ரத்தப்போக்கு ஆகாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி உணவுகள்லாம் சரியாக எடுத்துக்கிட்டீங்கன்றப்போ ரத்தப்போ கரெக்டாக ஆகும். நம்ம உடம்பு வெயிட் போடாமல் கரெக்டாக இருக்கும். அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்றப்போ மோஸ்ட்லி ப்ரெக்னன்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்படின்றப்போ நிறைய டைம் வந்து செக்கப் போயிருப்பீங்க, டெஸ்ட்டுக்கு போயிருப்பீங்க, உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் குழந்தை மட்டும் நிற்காது, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, ஓவலேஷன் டேட் ப்ராப்பராக பார்ப்பீங்க, பீரியட் ப்ராப்பராக ஆகும், ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுவீங்க. இப்படி இருந்தும் எனக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும், சரிங்களா? அது என்னன்றதை கிளியராக பார்க்கலாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இதை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் நைட்டு இப்போது நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்கன்றப்போ வெறுமனே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கூடாது. சாப்பிட்ட பிறகு 1 hour கழித்து எடுத்துக்கலாம். ஒன்று காலையில் சாப்பிட்டு 1 hour கழித்து எடுத்துக்கலாம், நைட்டு சாப்பிட்டு 1 hour கழித்து எடுத்துக்கலாம். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் தூங்க போகிறது மாதிரி எடுத்துக்கூடாது, காலை தூங்கி எழுந்தாலும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கூடாது. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ மனைவி, அதாவது நீங்கள் மட்டுமே எடுத்துக்கூடாது, ரெண்டு பேருமே எடுத்துக்கணும். கணவரும் எடுத்துக்கணும், மனைவி ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணுன்றப்போ டெய்லியுமே ஒரு நாள் விட்டு ஒரு பழம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அந்த பழம் வந்து செயற்கையாக கல் வச்சு பழுக்க வச்சு தான் இல்லாமல் நேச்சுரல் பழமாக வாங்கி சாப்பிடுங்க. இதை பண்ணுறதால உங்கள் உடம்புல வந்து பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், முக்கியமாக இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், குழந்தை கருப்பையிலலாம் ஸ்ட்ராங்காகும், கருமுட்டை நல்லா வீரியமாக உருவாகும், முக்கியமாக உங்க கணவருக்கு விந்தணுக்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்றப்போ வெறும் மனைவி மட்டுமே காரணமாகவும் இருக்க மாட்டாங்க, கணவர் கூட காரணமாக இருப்பாருங்க இல்லையா? ஸோ ஒருவேளை உங்கள் கணவரால் விந்தணுக்கள் வீரியமாக இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை, நீந்திக்கிட்டு போக மாட்டேந்து, அவருக்கு உடம்பளவில் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்னு ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றப்போ தாராளமாக நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்லாம், சரிங்களா? இப்போ எனக்கு சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்குங்க, நான் செவ்வாழைப்பழம் எப்படி எடுத்துக்கிறது, எனக்கு சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குல்ல, அதில் எடுத்துகிட்டா இன்னொன்று சுகர் லெவலெலாம் இன்க்ரீஸ் ஆகிடும், அதனால் குழந்தை தங்காமல் போய்ட்டு நிறைய பேர் கேட்கலாம். சுகர் இருக்கவங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. செவ்வாழைப்பழத்தை இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லையா, ஒரு 2 இட்லி எடுத்துக்கிட்டு ஒரு பழம் எடுத்துக்கோங்க. நார்மலாக நான் 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுவேன்றீங்க, ஒரு 2 இட்லி எடுத்துகிட்டு ஒரு பழம் கொண்டாந்து கழிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இல்லை மத்தியானம் வந்து ஒரு பழம் மட்டுமே தாராளமாக தனியாக சாப்பிடுங்க, இது மாதிரி செய்யணும், சரிங்களா? அதாவது நிறைய சாப்பாடு சாப்பிட்டு கூட பழம் எடுத்துக்கணும், சுகர் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். வெறும் சுகர் அதிகமாக இருக்கணும், வெறும் ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக இது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எப்படி சாப்பிட்ணும்ன்றப்போ தேனில் தொட்டு சாப்பிட்ணும், இல்லைன்னா நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி போட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் ஹனியை விட்டு அப்படியே குத்தி குத்தி சாப்பிட்ணும் ஸ்லைஸ் மாதிரி. ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்றப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இல்லாதவங்க கிட்ட மட்டும்தான் அதோட ஏக்கம் எப்படின்றது தெளிவாக புரியும். நிறைய பேர் வந்து குழந்தை வேணும்னு தள்ளி போடுவாங்க, ஆண் குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க, பெண் குழந்தை வேணும்னு சொல்லுவாங்கன்னா குழந்தை பாக்கியம் ஒரு வருஷம் தள்ளி போதுனாவே அந்த தம்பதிகள் பெரும் கஷ்டத்தை வார்த்தையில சொல்லவே முடியாது. நிச்சயமா இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு குழந்தை நின்றுன்றதுக்காக நம்ம வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா கவலைப்படாதீங்க, இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆவீங்க. எதனால இதுன்னு சொல்றேன், நிறைய வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 3 வருஷம், ஒரு 2 வருஷம் பிரெக்னன்சி டிலேயான 3 சகோதரிகள் ஃபாலோ பண்ண மிக முக்கியமான விஷயம் இது. இதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு 2 குழந்தை, ஒருத்தவங்களுக்கு 2 குழந்தை, ஒருத்தவங்களுக்கு 1 குழந்தை. அதனால தான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் ப்ரெக்னன்சி ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குன்றப்ப செவ்வாழைப்பழத்தை இப்படி சாப்பிடுங்க, உங்கள் உடம்புல இருக்க அனைத்து பிரச்சனையும் தீரும், நீங்களும் ஓவர் வெயிட் போட மாட்டீங்க. ஒன்றுமே இல்லை, சின்ன லைஃப் ஸ்டைல் தான். ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா முக்கால்வாசி உங்கள் உடம்புல இருக்க அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.